பாஜக வெளியிடப்பட்டிருக்கிறது விநியோகம் செய்யப்படும் என்றும் தேர்தல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் தொடர்ந்து நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முத்ரா கடன் வந்து இருபது லட்சம் ரூபாயாக கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் தொழில்துறை போர் பாயிண்ட் ஜீரோ என்பதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகளுக்காக புதிய விதமான உருவாக்கங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது திரு பாக்கி என்னென்னலாம் முக்கியமான இன்புட்ஸா இருக்கு நிறைய விஷயங்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது மாதிரியே தெரியுது அதெல்லாம் சேர்த்துருக்குறாங்க இந்த முறையுமே மூணு அம்சம் பார்க்குறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது ஒன்று ஏற்கனவே ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸு அது ஒன்று புதிதான திட்டங்கள் மூன்று ஆங்கிள் பார்க்குறேன் ஏற்க அவங்க கோர் ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்கள் அது அமல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க அதை செஞ்சிருவாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே இருக்கிற திட்டம்னா அப்போ உஜ்வாலா திட்டம் அப்புறம் முத்ரா திட்டம் அப்புறம் ஊட்டச்சத்து ஏழைகளுக்கான ஊட்டச்சத்து இதெல்லாம் விரிவுபடுத்துதல் மேம்படுத்துதல் அப்புறம் ரேஷன் இலவச பொருட்கள் தருவது இன்னும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்படும் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் நீட்டிக்கப்படும் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்வை புதிதாக சில விஷயங்கள் என்னன்னா ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் பெண்களுக்கு தர்றோங்கிறது ஒரு புதிய திட்டம் அப்புறம் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தர்றதா ஒரு திட்டம் இதெல்லாத்தோட என்னை மனம் கவர்ந்தது திருநங்கையர்களுக்கான நலத்திட்டங்களை சிலது அறிவிச்சு அவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடு இது இதுவரையில் எந்த அரசாங்கமும் மத்திய அரசாங்க திருநங்கைகளுக்கு பற்றி கவனம் செலுத்தியதா தெரியல நமக்கு தெரியல இது முதல் முறையா இருக்கு அப்புறம் நரேந்திர மோடியோட பேச்சில அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட இதுல எனக்கு முழுமையாக இந்தி தெரியாது அதுல ஒரு வரி வந்து தமிழ்மொழியை பற்றி சொல்லியிருக்கார் தமிழ்மொழி தமிழ்மொழி தேசத்தின் கௌரவம் என்பது போல நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் தமிழ் மொழிய பற்றி இந்த என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமா பாத்தீங்கன்னா ஓவராலாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தான் இருக்கிறது ஆடு உதயம் வீட்டிகள்